ஹே ஹாய் கைஸ் இன்னைக்கு நம்ம ஒரு வித்தியாசமான ஒரு படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் இது ஒரு ஹாரர் மூவின்னு சொல்ல முடியாது இது ஒரு வித்தியாசமான வித்தியாசமான படம்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் நம்ம இது வரைக்கும் பார்த்தா நார்மல் படங்கள் மாதிரி இருக்காது ஒரு ரெண்டு பேர் ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ் புதுசாக ஒரு காட்டுப் பகுதியை வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணுறதுக்காக போகிறாங்க அந்த ரெண்டு பேரும் அந்த காட்டுக்குள்ளேயே மாட்டிக்கிறாங்க ஆனால் அந்த காட்டுக்குள்ளே ஏதோ ஒரு டிஸ்டர்பிங்கான அமானுஷமான ஒரு விஷயங்கள் இருக்குது அது மாட்டிக்கிட்டு எப்படி தப்பிக்கிறாங்கன்ற சாதாரண ஒன்லைன் தான் ஆனால் நான் சொல்கிற அந்த டிஸ்டர்பிங்கான விஷயன்றது எந்த படத்துலையும் காட்டப்படாத ஒரு வித்தியாசமான ஒரு ஆரிஃபைங்ஸ் சயின்டிபிக் தியரி அது என்னன்னா இந்த படம் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு கேள்வி நம்ம உடம்புலயே ஏகப்பட்ட பாக்டீரியாஸ் பல நுண்ணுயிர்களுக்கு நம்ம இடம் கொடுத்து வச்சிருக்கோம் அதுவும் நமக்கு நிறைய ஹெல்ப்ங்கள் எல்லாம் பண்ணிட்டே தான் இருக்குது எப்படின்னா டைஜஸ்ட் ஆகுறது இந்த குடல்ல சில விஷயங்கள் இருக்கும் சோ இந்த மாதிரி ஏகப்பட்ட பாக்டீரியா நம்ம உடம்புல இருக்குதான் செய்யுது எனக்காச்சு யோசிச்சிருக்கீங்களா இந்த உலகம்ன்றது ஒரு உயிரினம் அது உடம்புல இருக்க பாக்டீரியாஸ் தான் நம்ம நம்ம எல்லாருமே ஒரு ஒட்டு நீங்கள் அப்படின்னு நீங்க நினைச்சு பாத்தீங்கன்னா அப்படி ஒரு கோட்பாட்டை சொல்ற ஒரு விஷயம் தான் கயா ஐபோதசிஸ் அதை பேஸ்டா வச்சுக்கிட்டு சொல்லப்பட்ட ஒரு ஹாரர் பிலிம் தான் இந்த கயா சோ வெல்கம் டு தமிழ் சேனல் நான் உங்கள் யாரோ ஆஜுன் யாரோ இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல் ஐக்கான பிரஸ் பண்ணிக்கோங்க ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ நம்ம இந்த கதைக்குள்ளே போயிடலாம் படத்துடைய ஓப்பனிங் சீனில் பெருசாக மனித நடமாட்டமோ மிருகங்கள் நடமாட்டமோ இல்லாத ஒரு அடர்ந்த காட்டை காட்டுறாங்க அந்த அடர்ந்த காட்டுக்கு நடுவில் ஒரு நதியில் ஒரு படகுல ரெண்டு பேர் போயிட்டுருக்காங்க இவங்க ஒரு ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் இந்த காட்டை சுற்றி நிறைய கேமராக்கள் செட் பண்ணி இந்த காட்டை ரிசர்ச் பண்ணதுக்காக இவங்க வந்திருக்காங்க அதில் ஒருத்தங்க தான் நம்ம படத்துடைய ஹீரோயின் கேபி அவர் கூடவே வந்து ஒரு ஹெல்ப்பர் இருக்கார் வின்ஸ்டன் சொல்லிட்டு ஸோ இவங்க வந்துட்டு இருக்காங்க நம்ம ஹீரோயின் வந்து இப்போ ஒரு ட்ரோன் ஆபரேட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படியே அவங்க போற வழியில எல்லாம் முன்னாடி பறக்க விட்டு மிருகங்கள் மனித நடமாட்டம் ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிட்டே இருக்காங்க இப்படியே அவங்க பேசிட்டே வந்துட்டு இருக்காங்க அப்ப இவங்க பேசிக்கிட்டே அப்படியே போயிட்டே இருக்கும்போது திடீர்னு அந்த ட்ரோன் வந்து காட்டு பகுதிக்குள்ள ஒரு இடத்துல இறங்குறத பாக்குறாங்க நம்ம ஹீரோயின் வந்து கேமரால பார்த்துட்டு எனது ஏதோ ஒரு உருவம் மாதிரி நிற்குது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நகர்ந்து ஃபோக்கஸ் பண்ணா அங்க திடீர்னு ஒரு காட்டுவாசி மாதிரி இருக்கும் அப்படியே அந்த ட்ரோன் அடிச்சு புடுங்குற மாதிரியான காட்சி இவங்க பார்க்குறாங்க அதோட அந்த சிக்னலே கடையில் கனெக்டிவிட்டியே போச்சு உடனே வந்து ஐயோ யாரோ ஒருத்தருக்கும் இந்த ட்ரோனை புடிச்ச மாதிரி இருக்குது எனக்கு அப்படின்னு சொல்லும்போது என்னங்க சொல்றீங்க இந்த ஃபாரஸ்ட்ல யார் இருக்க போறா இல்ல நான் ஏதோ ஒரு உருவம் பார்த்தேன் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க சரிட்டு சொல்லிட்டு அந்த ட்ரோனை தேடிக்கிட்டு இவங்க உள்ள போலாம்னு சொல்லிட்டு போக ட்ரை பண்ணும் போது வின்ஸ்டன் வந்து தயவு செய்து போகாதீங்க இந்த காடை பார்க்கறதுக்கு ஒரு மாதிரியா இருக்கு அது மட்டும் இல்லாம நம்ம ஏகப்பட்ட இடங்கள்ல கேமராங்கள் ஆல்ரெடி வச்சிருக்கோம் தானே அதுல நம்ம அப்புறமா செக் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி எல்லாம் இவர் சொல்லும் போது இல்ல இல்ல இங்கதான் எங்கேயாவது விழுந்திருக்கோம் நான் போய் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு இவங்க உள்ள போறாங்க நீங்க அப்படியே இந்த போட்டை சுத்திக்கிட்டு அந்த பக்கம் வந்துருங்க அங்க ஒரு குவாரி இருக்கலாம் அங்க வந்துருங்க அப்படின்ற மாதிரி சொல்ல சரி ஓகே சொன்னா கேட்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஹீரோயின் அனுப்பி வச்சுட்டு இந்த பக்கம் படக திருப்பிட்டு வராரு அப்படியே இந்த காட்டு காட்டுறாங்க ரெண்டு காட்டுவாசிங்க வாசிங்க ஒன்றுல ரெண்டு பேர் ட்ரானை முதுகில் கட்டிக்கிட்டு அவனுங்க பாட்டு நடந்து போயிட்டு இருக்கானுங்க அப்படி போகும்போது இவங்க செட் பண்ணி வச்சிருந்தாங்கன்னு சொன்னாங்க தெரியுமா கேமரா அந்த லென்ஸ்லலாம் சேர பூசிட்டு போகிறானுங்க இப்போ ஹீரோ என்ன தான் காட்டுறாங்க ஹீரோயின் உள்ளே வந்துட்டாங்க காட்டு பகுதிக்குள்ளே தேடிக்கிட்டு ஃபோனில் சிக்னல் இல்லை அப்படி தேடிக்கிட்டு சுற்றிட்டு இருக்காங்க இந்த பக்கமாக வென்ஸ்டன் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சொன்ன இடத்துக்கு வந்துட்டார் வந்துட்டு சரி கேமராவில் ஏதாவது இருக்கான்னு பார்க்கலாம் மெமரி கார்டு எடுக்கலாம்னு சொல்லிட்டு மெமரி கார்டு எடுக்கிறாரு அப்படி எடுக்கும்போது அவர் நோட்டீஸ் பண்ணுறாரு லென்ஸில் சேர் இருக்குன்னு சொல்லிட்டு யார் இதை பூசி வச்சிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளியர் பண்ணுறாரு இங்கே அப்படியே கட் பண்ணி இந்த காட்டுவாசி பசங்களை தான் காட்டுறாங்க இவங்க ரெண்டு பேர் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா நேராக ஒரு மரத்தை கிட்ட வர்றாங்க அங்கே நிறைய அந்த மரத்தில் எல்லோ கலர்ல நிறைய காளான்கள் மாதிரி இருக்குது இப்போ இவனுங்க ஏதோ ஒரு லேப்ல டெஸ்ட் பண்ற மாதிரியே மாஸ்க் எடுத்து போட்டுக்கிட்டு ஒரு காளான் எடுத்து அப்படியே உடச்சி விட்றானுங்க அதுல இருந்து எல்லோ கலர் துகள்கள் மாதிரி அப்படியே அந்த காடு முழுக்க பரவ ஆரம்பிக்குது அப்போ அதுல ஒரு வயசான காட்டுவாசி மாதிரி இருக்காங்க அவரை காட்டுறாங்க அந்த இடத்துல ஒரு கவர் இருக்குது அந்த கவர் கூட அந்த காட்டில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதை எடுத்து இடுப்புல சொல்லிக்கிட்டு அந்த இடத்துல இருந்து போகும்போது அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராப் மாதிரி செட் பண்ணி வச்சுட்டு அங்கேருந்து அவங்க கிளம்பி போறாங்க இங்கே அப்படியே கட் பண்ணி தான் காட்டுறாங்க ஹீரோயினுக்கு வழி மறந்து போச்சு ஸோ அவங்க வந்து தேடிக்கிட்டே வந்து கடைசியில் வாக்கி டாக்கியில் வந்து வின்ஸ்டன் எங்கே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டே இருக்காங்க ஆனால் வின்ஸ்டன் வந்து என்ன பண்ணியிருக்காருனா போட்டில் வாக்கி டோக்கியை விட்டுட்டு அவர் உள்ளே காட்டுக்குள்ளே இருக்கார் போல இருக்கு அவருக்கு கேட்கல ஸோ இவங்க வந்து அப்படியே வழி தேடிக்கிட்டே இருக்கும்போது ஒரு இடத்துல திடீர்னு ஏதோ ஒரு பொதருக்குள்ளே அசைகிற மாதிரி அவங்க பார்க்குறாங்க பார்த்துட்டு அப்படியே அசையாமல் நின்று பார்க்குறாங்க அந்த பக்கமாக இந்த பக்கமாக ஏதோ ஒன்று ஓடுற மாதிரி இருக்குது என்னடா இது அவன் சொன்ன மாதிரி உண்மையிலேயே வந்து உள்ளே மாட்டிக்கிட்டவன் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஃபோனை பார்த்துக்கிட்டே வராங்க பாருங்கள் அந்த ட்ராப்பில் காலை வச்சிடறாங்க அவ்வளோதான் நச்சுன்னு ஒரு ஷார்ப்பான கொம்பு அவனுக்கு வச்சுட்டு போயிருக்கானுங்க பொழுது அப்படியே கால் பாதத்துலேயே இறங்கிடுது வலி தாங்க முடியல கத்த கூட முடியல அந்த அளவுக்கு வழியில வந்து முனைகிட்டே வின்ஸ்டன் வின்ஸ்டன் சொல்றாங்க அவர் காதலே கேட்கல அப்பதான் நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா அந்த கட்டை சுருவி இருக்க கட்டை அப்படியே காலில இருந்து எடுக்கும் போது வலி தாங்க முடியாம கத்துவாங்க பாருங்க இந்த கத்தல் வந்து வின்ஸ்டனுக்கு கேட்டுருது என்ன இந்த பொண்ணு கத்துது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெமரி கார்டு சேஞ்ச் பண்ணிட்டு அந்த வாக்கி டாக்கி எடுக்கலாம்னு சொல்லிட்டு வேக வேகமா ஓடி வரா இருப்பாரு அப்ப லைட்டா நகர்ந்து அந்த வாக்கி டாக்கி தண்ணியில விழுந்துருது சோ சரியா கேட்கல கம்யூனிகேட் பண்ண முடியல இவர் என்ன பண்றாங்கன்னா போட் எடுத்துக்கிட்டு கத்திக்கிட்டே அந்த கரையோரமாவே வந்து சுத்திட்டு இருக்க இங்க நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க வலி தாங்க முடியல நடக்க முடியல அப்படியே இருட்ட ஆரம்பிக்குது காடு அப்படியே இருட்டும் போது ஒரு மாதிரி சிவப்பு கலரா இவங்க பாக்குறாங்க நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு பயந்து போயிட்டு அப்படியே எழுந்திச்சு நின்னு பாக்குறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா அந்த காட்டு பகுதிக்கு சுற்றி வந்து இந்த காளான்கள் இருக்குல்ல அதுல இருந்து மஞ்சள் கலர் துகள்கள் அப்படியே பறக்க ஆரம்பிக்குது இவங்க பார்க்க இங்க நம்ம வின்ஸ்டன் காட்டுக்குள்ள இறங்கிட்டாரு அப்படியே டார்ச் அடிச்சுக்கிட்டு தேடிட்டு இருக்காரு இப்படி டார்ச் அடிச்சுக்கிட்டு போயிட்டே இருக்கும்போது திடீர்னு யூரோ ஃபீல் பண்ணார் ஏதோ ஒன்னை இவரு சுற்றி சுற்றி வருதுன்னு சொல்லிட்டு பயத்தில் போதான்னு சேத்துல விழுந்துடுறாரு சேத்துல விழுந்துட்டு ஏதோ சத்தம் இது டார்ச் திருப்பு மொத்தம் பார்க்குறாரு ஒரு மரத்துக்கிட்ட ஒரு கொடூரமான உருவத்தை பார்த்துட்டு பயந்துட்டு அந்த இடத்தை விட்டு பயந்து ஓட ஆரம்பிச்சிடறாரு அதே சமயம் நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க கை தாங்கலாம் ஒரு கம்பை வச்சுக்கிட்டு நொண்டி நொண்டி நடந்து வராங்க அப்போ அந்த காட்டுக்கு நடுவில் ஒரு மர வீட்டை பார்க்குறாங்க போய் தட்ட ஆரம்பிக்கிறாங்க கதுவை யாரும் திறக்கிற மாதிரி இல்லை அப்படி கதுவை உடச்சிக்கிட்டு உள்ளே வந்து அமைதியாக படுத்துறாங்க வலி தாங்க முடியல இங்கே நம்ம மின்ஸ்டர் தான் காட்டுறாங்க அவர் ஏதோ ஒரு உருவத்தை பார்த்து பயந்து அவர் இப்படி அப்படிமா ஓடி கடைசியில் ஓடவே முடியாமல் ஒரு மரத்துக்கிட்ட அப்படியே பதுங்கிட்டாரு அப்படி பதுங்கிட்டு இருக்கும் போது திடீர்னு பார்த்தீங்கன்னா பின்னாடி ஏதோ ஒரு நகர சவுண்ட் கேட்குது பொறுமையாக டார்ச்சை திருப்பி பார்த்தா ஒரு மாதிரி ஒரு உருவம் இவரை நோக்கி நடந்து வந்துட்டு இருக்குது அப்படியே கத்துறாரு கட் பண்ணா நம்ம ஹீரோயின் அவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்க கையை எழுந்து பாக்குறாங்க பார்த்தா கையில ஒரு காளான் முளைக்க ஆரம்பிக்குது அப்படியே துடிச்சு புடிச்சு கத்துனா என்னன்னு பார்த்தா இவங்களுக்கு வந்தது கனவு டோரை ஓபன் பண்ணிக்கிட்டு அந்த ரெண்டு காட்டுவாசிகள் உள்ள வராங்க இது அவங்க வீடு போலகுது யார் நீ எத்தனை பேர் மொத்தமா வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கழுத்துல கத்தி வச்சு விசாரிச்சிருக்கும் போது நாங்க ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் ரெண்டே ரெண்டு பேர் தான் வந்திருக்கோம் ஒருத்தர் காணாம போயிட்டாரு நான் தேடிட்டு இருக்கேன்னு போது அப்பதான் காலை பார்க்குறாரு குழியா இருக்கு டக்குன்னு இந்த வயசானவர் வந்து கழுத்துல இருந்து கத்தி எடுத்துட்டு என்ன பண்றாருன்னா ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு அப்படியே ஃபர்ஸ்ட் எய்ட் இவர் பண்ணிட்டே இருக்க கூட ஒரு சின்ன பையன் கேரக்டரை காட்டுறாங்க அவன் பார்த்தீங்கன்னா உங்க வேட்டையாடி எடுத்துட்டு வந்த இந்த புழு இந்த கோழி இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே க்ளீன் பண்ணி கட் பண்ணி குக் பண்ணிட்டு இருக்கோம் அப்பதான் நம்ம ஹீரோயின் கேக்குறாங்க நீங்க யாருன்னு போது என் பேர் பேரட் அப்படின்னு ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்றாரு அதுக்கப்புறம் அது யாரு சொல்லிட்டு கேட்கும்போது அவன் பேர் ஸ்டீஃபன் அவன் பேசமாட்டான் மாட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் சொல்றாரு அவரே சொல்றாரு ஆன்சர் பண்ணிட்டு இருக்காரு யாருன்னு பார்த்தா இவருடைய பையன் தான் அந்த ஸ்டீஃபன் சோ ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா அப்படியே அந்த சின்ன பையன் வந்து சாப்பாடு கொண்டு வந்து வைக்கிறான் அதுல புழுலாம் எல்லாம் அப்படி இருக்குது இங்க பாருமா இது காட்டு பகுதி இங்க இதுதான் கிடைக்கும் சிட்டியில கிடைக்கிற மாதிரி எல்லாம் கிடைக்காது உயிர் வாழணும்னா நீ சாப்பிட்டு தான் ஆகணும் வேணும் வேணும்னா சாப்பிடலாம் விட்டுரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க பாட்டு சாப்பிட ஆரம்பிச்சிடறாங்க இந்த சீன் அப்படி இங்கே கட் பண்ணால் இங்கே வந்து வின்ஸ்டன் தான் காட்டுறாங்க அவர் வந்து ஏதோ ஒரு உருவத்தை பார்த்துட்டு தலை தெரிக்க இருக்காரா இப்போ அப்படியே ஒரு மரத்துக்கிட்ட உட்காந்து அப்படியே மூச்சு வாங்கிட்டே இருக்கும்போது அந்த மரத்துக்கு பின்னாடி ஒரு வேறு மாதிரி ஒரு பிடிக்க வர மாதிரி காட்டுறாங்க அந்த சீன் அப்படியே கட் பண்ணால் இங்கே இந்த காட்டுவாசிங்க வாசிங்க ஏதோ ஒன்று கரைச்சி கரைச்சி குழ குழந்த மண் மாதிரி பண்ணி அதை நம்ம ஹீரோயின் காலில் அப்படியே அப்படி அப்பி விட்டுட்டுருக்காரு நம்ம பெரிய காட்டுவாசி அப்போ பையன்கிட்ட நீ வந்து இதை போட்டு விடு அப்படின்ற மாதிரி சொல்ல அந்த பையன் வந்து அப்படியே அந்த காலில் போட்டு விடுறான் இவன் வந்து ஒரு சின்ன டீனேஜர் வயசு பையன் பார்த்தீங்கன்னா இவன் இவ்வளோ நாளாக காட்டுக்குள்ளே எதுவுமே பார்க்காம வளர்ந்தவன் ஸோ இந்த பொண்ணுடைய காலை பார்த்தோன்னா இவனுக்கு ஏதோ ஒரு ஃபீல் வருது போல இருக்கு அப்படியே அந்த காலை தடவை போயிட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோயின் ஒரு கனவு மாதிரி வருது அவங்க உடம்புல சின்ன சின்னதாக காளான்கள் பூஞ்சைகள் மாதிரி வளர்ற மாதிரி இருக்கு அப்படியே துடிச்சு பிடிச்சி எழுந்துக்கிறாங்க பார்த்தா உண்மையிலேயே வளர்ந்துருக்கு ஸோ அதை அப்படியே பிக்கா ட்ரை பண்றாங்க அப்படியே ரத்தமாக சதயமாக வர அப்படியே கதறாங்க ஆனா உடம்புல இருக்க எல்லாத்தையும் பிச்சு போட்டுறாங்க இப்போ அப்படியே கட் பண்ணி இந்த காட்டுக்குள்ள இந்த காட்டு வாசிங்களை தான் காட்டுறாங்க அப்போ அவன் மகனும் சேர்ந்துக்கிட்டு எதையோ ஒன்று வேட்டையாடிட்டு இருக்க இங்க நம்ம ஹீரோயின் ஏஞ்சிட்டு என்ன பண்றாங்கன்னா வின்ஸ்டனுக்கு தான் வந்து ட்ரை பண்ணுறாங்க ஆனா வந்து அவருக்கு வாக்கி டாக்கியில் போகிற மாதிரியே இல்லை சரி ஓகே ஒரு வேலை சிக்னல் கிடைக்காம இருந்ததுன்னா நம்ம ஏதாவது சிக்னல் கொடுத்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த வீட்டில் இருக்க எல்லாம் போட்டு கொளுத்த ஆரம்பிச்சிடுறாங்க ஸோ கொளுத்தி அந்த வீட்டிலேருந்து அப்படியே புகையாக கிளம்பிட்டு இருக்க இங்கே இந்த காட்டுவாசி அப்பா மகனை தான் காட்டுறாங்க அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு மான வேட்டையாடி இருக்காங்க போல இருக்குது ஸோ அதை அறுத்து சதைகள்லாம் எடுத்து ரத்தத்தெல்லாம் எடுத்துகிட்டு பக்கத்துலேயே ஒரு மரம் இருக்குது அந்த மரத்துக்கு அந்த ரத்தத்தெல்லாம் போட்டு ஏதோ சடங்கு மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இந்த மாதிரி பண்ணிட்டே இருக்கும்போது தான் அந்த பையன் சின்ன பையன் ஸ்டீஃபன் வந்து பார்த்தோன்னா அந்த வீட்டிலேருந்து புகை வந்துட்டு இருக்கிறது அவ்வளோதான் இங்கே அப்படியே கட் பண்ணால் நம்ம ஹீரோயின் எல்லாத்தையும் கொளுத்து விட்டுட்டு அப்போதான் கீழே பார்க்குறாங்க உட்டுக்கு கீழே ஏதோ ஒரு ஸ்பேஸ் இருக்கிற மாதிரி இருக்குது அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா ஒரு லேடியோட ஃபோட்டோ இதை பார்த்துன்னே இருக்கும்போது டமால்னு கதை உடச்சிக்கிட்டு அவங்க வந்துருவாங்களா டக்குனு இவங்க மறைச்சிடுறாங்க அந்த ஃபோட்டோவை பார்த்ததெல்லாம் இ பொண்ணு என்ன பண்ணி வச்சிருக்க இங்கே பகல் நேரத்துலலாம் நெருப்பே மூட்டக்கூடாது ராத்திரி நேரத்தில் மட்டும் தான் நெருப்பு மூட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நெருப்பு அணைக்கிறாங்க ஸோ ராத்திரியும் ஆகுது ஒரு பக்கம் சாப்பாடுலாம் குக் பண்ணிட்டு இவர் பாட்டு என்னென்ன வேலையாக பார்த்துட்டே இருக்கும்போது உங்கள் பையன் நல்லா ஸ்மார்ட்டாக இருக்கான் அவன் எதுக்கு நீங்கள் ஸ்கூலுக்கு அனுப்பாமல் இப்படி காட்டு பகுதிக்குள்ளே வச்சிருக்கீங்கன்னு போது அப்படியே திரும்பி பார்த்துன்னு மறைக்கிறாரு சரி உங்கள் மனைவி எங்கே அப்படின்ற மாதிரி கேட்க அப்போ தான் அவர் கதையை சொல்ல ஆரம்பிக்கிறார் அவங்க மனைவி வந்து பாத்தீங்கன்னா பதிமூணு வருஷத்துக்கு முன்னாடி அவங்களுக்கு போன் கேன்சர் எல்லாம் பாதிக்கப்பட்டிருப்பாங்க எல்லா டாக்டரும் கைவிட்டு இருப்பாங்க அவங்களோட மனைவியோட கடைசி ஆசையை வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி காட்டு பகுதியில் அமைதியா வாழ்றது தான் அதனால தான் இங்க வந்திருப்பாங்க சோ அது மட்டும் இல்லாம இவர் வந்து பாத்தீங்கன்னா இந்த மரங்களை ஆராய்ச்சி செய்யறவர் சோ அதுக்கப்புறம் அவங்க மனைவி இறந்ததுக்கு அப்புறம் பையனோட இங்கேயே செட்டில் ஆயிட்டுதான் சொல்றாரு ஏன் இங்கேயே செட்டில் ஆயிட்டீங்க ஏன் வெளி உலகத்துக்கே போல அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இந்த காட்டுல நான் கடவுளை பார்த்தேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு எனது கடவுளை பாத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அப்படியே திரும்பி அவர் காலை பாக்குறாரு பார்த்தா ஹீரோனுக்கு எப்படி அடிபட்டு இருந்தது அப்படி குழியா இருந்தது இது அப்படியே சதையால் மூடப்பட்டு கம்ப்ளீட்டாக ஆறி போயிருக்குது அப்படியே இதை பார்த்துட்டு அவங்க ஷாக்காக இப்போ அந்த ஸ்டீஃபன்ற பையன் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க மேலே லவ் வந்துச்ச பழகுது அவர் ஒரு டாலர் மாதிரி பண்ணி எட்டுன்னு வந்து கொடுக்குறாரு ரொம்ப நல்லா தான் பார்த்துக்குறாங்க ஆஹா மாட்டிக்கணும் போல இருக்கே அப்படின்ற மாதிரி ஹீரோயின் முடிச்சுட்டு இருக்க இங்கே அப்படியே கட் பண்ணி காட்டு பகுதிக்குள்ளே வின்ஸ்டன் தான் காட்டுறாங்க அந்த வேர்கள் அவன் முகத்தில் ஏறுற மாதிரி காட்டினாங்க தெரியுமா இப்போ அவன் முகம் ஃபுல்லாக பூஞ்சைகள் காலான்லாம் முளைச்சி ஒரு மாதிரி நகர கூட முடியாமல் ஆனால் அவன் முகத்தில் தெரியுது அவ்வளோ வலி இருக்க போல இருக்கு அவங்களுக்குள்ள அப்படியே உட்காந்துட்டு அதே நேரம் நம்ம ஹீரோயினை தான் காட்டுறாங்க அவங்க நல்லா தூங்கிட்டே இருக்கும் போது அவங்க மேல படுறதுக்காக ஒரு வேர் அப்படியே வரும்போது டக்குன்னு அந்த அப்பா கேரக்டர் இருக்காருல வாயை பொத்தி அப்படியே எழுப்புறாரு பொறுமையா ஒரு ஓரமா கூட்டு வந்தாரு என்னன்னா இந்த வீட்டை சுத்தி பயங்கரமான கிரேச்சருங்க வந்து ரவுண்டு போட்டுச்சு ஸோ பையன் வந்து வில்ல வச்சுக்கிட்டு எய்ம் பண்ணிட்டு அப்படியே நிக்க இவர் வந்து ஒரு கருப்பா ஏதோ ஒரு மண்ணு மாதிரி கொடுக்குறாரு சேர் மாதிரி சத்தம் மட்டும் போட்டாத முதல்ல தடுத்து உடம்புல பூசு அப்படின்ற மாதிரி சொல்ல நம்ம ஹீரோயினும் வந்து அப்படியே பூசிக்கிறாங்க வெளியில இருந்து ஏதோ ஒன்று உள்ள வர மாதிரி இருக்கு இவங்க அம்பெல்லாம் எய்ம் பண்ணிட்டு நிற்கும் போது நம்ம ஹீரோனை தான் காட்டுறாங்க அவங்க பக்கத்துல ஒரு ஓட்ட வழியா ஒரு சில வேர்கள்லாம் அவங்க வந்து அவங்கள பார்க்கும் போது கத்துறாங்க பாருங்க டக்குன்னு இந்த அப்பா காட்டு வாசி அதை வெட்டுறாரு வெட்டின ஒன்னு அதுல இருந்து பாத்தீங்கன்னா துகள்கள்லாம் பறக்க ஆரம்பிக்குது இவர் டக்குன்னு மூக்க முடிக்கிறாரு அப்பதான் இந்த பக்கம் டோர்ல இருந்து மெயினான அந்த மான்ஸ்டரை காட்டுறாங்க அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மனுஷன் தான் ஆனா அவன் மண்டை பொழந்து அதுல ஒரு காளான் முளைச்ச மாதிரி இருக்குது இவன் மனுஷனே கிடையாது ஒரு விதமான க்ரீச்சர் அப்படியே ஸ்மெல் பண்ணிக்கிட்டே வரான் கண்ணு தெரியல இப்போ எங்க யாருமே அசையில ஆனா அவன் கரெக்டா ஹீரோயின் கிட்ட வந்துட்டே இருக்கான் அசையாதன்னு சொல்லிட்டு கரெக்டா அந்த பையன் ஸ்டீஃபன் என்ன பண்றான்னு பாத்தினா முதுகுலயே குத்துலான்னு போகும்போது நம்ம ஹீரோயின் அதோட காலிலே குத்துறாங்க அப்படியே கத்தி எடுத்து அவன் நெஞ்சில் குட்ட அதோடைய ரத்தம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் மண்டமெல்லாம் விழுந்துடுது ஸோ அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் போட்டு அந்த மான்ஸ்டர் அட்டாக் பண்ணும்போது அது தப்பிச்சு வெளியில் ஓடிடுது இவங்க டோரெல்லாம் லாக் பண்ணிக்கிறாங்க கொஞ்ச நேரத்தில் ஹீரோயினை பார்த்துட்டு இந்த சின்ன பையன் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா நேராக போயிட்டு அவங்க ட்ரெஸ்ஸை கம்ப்ளீட்டாக கழட்டிட்டு நேராக ஒரு கோணி பையை போத்து என்ன பண்ணுறானா மூஞ்சில் இருக்க ரத்தத்தெல்லாம் துடைக்க ஆரம்பிக்கிறான் அவங்க இன்ஃபெக்ட் ஆகாத அளவுக்கு அவன் பண்ண ஆரம்பிக்கிறான் அவங்க அப்பா பார்க்குறாங்க அட பாவி கையில் அடிப்பட்ட ரத்தம் ஊற்றினுக்குது அந்த பொண்ணை பார்த்துனுக்கிற பார்த்தியா நீ அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காரு அப்படியே கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த மான்ஸ்டருடைய ரத்தத்தெல்லாம் அப்படியே கழுவிட்டு இருக்காரு அது கழுவி அதை வந்து ஒரு பாட்டில் மாதிரி இருக்குது அதில் பாத்திரத்துல வந்து சேர்த்து வச்சுக்கிட்டு இவங்க என்னதான் நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் இந்த காட்டுக்குள்ள ஒரு கொடூரமான ஒரு பூஞ்சை இருக்குது ஃபங்கஸ் இருக்குது அது வந்து ஈஸியாக வந்து ஸ்ப்ரெட் ஆகக்கூடியது ஸோ அது வந்து மனுஷங்களை கம்ப்ளீட்டாக இந்த மாதிரி ஒரு பூஞ்சையாகவே மாற்றிடும் ஸோ அதுதான் இது நீ பார்த்துட்டு இருக்க அப்படின்னும் போது ஏதோ கடவுள் இருந்தாரு அது இருந்தாருன்னு சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்லும் போது உனக்கு தெளிவாக சொல்றேன் நம்ம பூமி கடையில் ஒரு மிகப்பெரிய உயிரினம் வாழ்ந்துட்டு இருக்குது அது எப்படா வெளியில் வரலாம் மனித இனத்தை அழிக்கலாம்னு சொல்லிட்டு காத்துட்டு இருக்கு ஸோ அதுக்கான அறிகுறிகள் தான் இது அந்த உயிரினத்தோட சில ஃபங்கஸ் சின்ன சின்ன உயிரினங்கள்லாம் தான் இது அப்படின்ற சொல்லும்போது என்னடா இவன் மர்மமா ஏதோ சொல்லிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் கேட்டுட்டே இருக்க அன்னைக்கு ராத்திரி அவங்க படுக்கிறாங்க அப்படி படுக்கும்போது போது பாத்தீங்கன்னா எப்பவுமே உங்களுக்கு கனவு வர ஆரம்பிச்சது அந்த வேர்கள்லாம் வந்து அவங்களை சுத்துற மாதிரி துடிச்சு பிடிச்சி எஞ்சா பார்த்தா ஸ்டீஃபன் பையன் உட்காந்துட்டு இருக்கான் அவன் தான் பயங்கர கிரஷ் ஆகிட்டு இவங்க சோ என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா அப்படியே சாப்பாடு கொண்டு வந்து கொடுக்குறான் க்ளோஸ் ஆக ஆரம்பிச்சிடறாங்க இவங்களுக்கு வந்து அந்த பையனை வந்து ஒரு சின்ன பையனா தான் அவங்க பாக்குறாங்க சோ அவங்க கூட ஜாலியா பழகிட்டு அவங்க மொபைல் போன் எடுத்து அவங்களுடைய போட்டோஸ் காட்டுறாங்க அவன் வந்து காட்டுக்குள்ளேயே வளர்ந்த பையன் அப்படியே போட்டோஸ் பார்த்துட்டு ஒரு மாதிரி மறந்து போயிட்டு அவங்க ஒரு கார் நின்றுட்டு இருக்காங்க அதை பார்த்துட்டு இன்னொரு மான்ஸ்டர் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு அப்ப திடீர்னு அவங்க அப்பா உள்ள வருவாரா வந்து செமக்கம் வருது போனை தூக்கி அடிச்சுட்டு எப்படி என் பையனை நான் ரைஸ் பண்ணிட்டு இருக்க நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு பையனை புடிச்சு கண்ணா அப்படின்னா திட்டாரு வெளியில போட அப்படின்னு திட்ட உடனே நம்ம ஹீரோயின் பாக்கிறாங்க என்னடா இருந்தாலும் இப்படி பண்றான் சொல்லிட்டு அப்ப அப்படியே தான் காட்டுறாங்க தினமும் இவங்க அப்பா இந்த பையனை இந்த மாதிரி தான் கூப்பிட்டு போறாரு ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போறாரு அந்த இடத்துல போயிட்டு அந்த பையன் ஒரு ஓரமா அப்படியே அமைதியாக உட்காந்துருக்கான் அதுக்கப்புறமா இவரு ஒரு மரத்துக்கிட்ட போயிட்டு ப்ரே பண்றாரு ப்ரே பண்ணி முடிச்சுட்டு அங்க ஒரு பொந்து மாதிரி இருக்குது அந்த பொந்தில் போயிட்டு இவரு ஒரு ரத்தம் சேகரித்து வச்சார்ல அந்த மான்ஸ்டரோட இதை கொண்டு போய் ஊத்துறாரு அப்படி மரத்துல ஊத்துன உடனே உள்ள சில காலான்கள் எல்லாம் முளைக்குது அந்த காலான்களை இவர் எடுத்து சாப்பிட்டது மட்டும் இல்லாம தன்னுடைய பையன் முட்டி போட்டுன்னு உட்காந்துட்டு அவனுக்கு கொண்டு வந்து கொடுக்கறாரு சோ இந்த மாதிரி இங்க சீன் நடந்துட்டு இருக்கா அப்படியே கட் பண்ணி ஹீரோயின தான் காட்டுறாங்க அவங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த உடஞ்சு போன போன் பாட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து வச்சுட்டே இருக்கும்போது அப்போ ஒரு டைரி மாதிரி பார்க்கறாங்க அதை ஓப்பன் பண்ணி படிக்க ஆரம்பிக்கிறாங்க இது எல்லாமே வந்து அந்த அப்பா காட்டு வசியல் இருந்தா அவர் வெளி உலகத்தை எந்த அளவுக்கு வெறுக்கிறாரு இந்த காடு மட்டும் தான் அவர் வாழ்ற உலகமாவே நினைச்சிட்டு இருக்காரு அப்படின்ற ஒரு மேட்டர் வந்து நம்ம ஹீரோயினுக்கு தெரிய வருது அப்படியே அவங்க படிச்சிட்டு இருக்கும்போது பின்னாடி வந்து ரெண்டு பேரும் நின்றுட்டு அதில் வந்து அப்பா காட்டவாசி வந்து பார்த்து ஹீரோயின் ஒரு மாதிரி சிரிச்சிட்டு இருக்காரு கையை பார்த்து என்னடான்னு சொல்லிட்டு ஹீரோயின் கையை பார்த்தா அவங்க கையெல்லாம் அந்த பூஞ்சைகள் வளர்ந்துருக்கு அவங்க பயந்து போய் அதை அப்படியே பிச்சு விட இந்த பையன் ஸ்டீஃபன் பார்த்த பையன் என்ன பண்ணுறான் ஓடி போய் என்னென்னமோ தேடுறான் அதுக்கப்புறம் அவங்க கையை பிடிச்சி நக்க ஆரம்பிச்சிடறான் ஆக்சுவலி என்னென்னா அவங்க அப்பா பார்த்துட்டு பையன் ரொம்ப ஆர்வத்தில் இருக்கான் இப்போதான் தான் நம்ம பார்க்குறான் பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பொண்ணே நீங்கள் எந்தது போதும் நீங்கள் வந்து கிளம்ப வேண்டியது நேரம் வந்தாச்சு வா உன சேஃபான இடத்துல விடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல அவனால் பிரியவே முடியல ஸ்டீஃபனால் அப்படியே கட்டி பிடிச்சிக்கிறான் அதுக்கப்புறம் அவங்க ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு இப்போ ஸ்டீஃபனையும் என் கூட அனுப்பி வைங்க அவனை வெளியில் கூப்பிட்டு போய் நான் படிக்க வைக்கிறேன் அவனுக்கு நிறைய வாழ்க்கை விஷயங்கள்லாம் நான் கற்றுத்தரேன்னு போது அவன் வாழ்க்கைக்கு தேவையான எல்லாத்தையும் இங்கேருந்தே கற்றுக்குறான் அதெல்லாம் அவனுக்கு ஒன்றும் தேவை இல்லை நீ முதல்ல வா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கூப்பிட்டு வராரு ரெண்டு பேருமே அப்படியே காட்டு வழியாக போயிட்டுருக்காங்க அப்போ ஹீரோயின் மைண்டில் இருக்க கேள்வி எல்லாத்தையும் கேட்டுகிட்டே இருக்காங்க இந்த காட்டில் பதிமூணு வருஷமாக நீங்கள் இருக்கீங்கன்னு சொல்கிறீங்க இங்கே இருக்கிற எல்லாருமே இன்ஃபெக்ட் ஆகிறாங்க நானும் இன்ஃபெக்ட் ஆகிட்டேன் நீங்கள் மட்டும் எப்படி இன்ஃபெக்ட் ஆகலை நீங்கள் எது மறைக்கிறீங்க அந்த மாதிரிலாம் கேட்டே இருக்கு அவர் ஆன்சரே பண்ணாமல் முதல்ல அமைதியாக வாய மூடிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிட்டே இருக்காரு அப்போ ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வின்ஸ்டனுடைய டார்ச் கீழே விழுந்து கிடக்கிறதா பார்க்குறாங்க நம்ம ஹீரோயின் ஒரு நிமிஷம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்காங்க பக்கத்துலேயே அந்த கேமரால அவன் மெமரி கார்டு மாத்திட்டு போன தெரியுமா அந்த கேமரா இருக்கு ஸோ அந்த கேமரா ஓபன் பண்ணி அவங்க மெமரி கார்டு எடுத்துக்கிறாங்க அப்படி எடுத்துக்கிட்டு அவன் பக்கத்தில் தான் எங்கேயாவது இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் தேட போகும்போது பின்னாடி இப்போ வர தயவு செய்து பொண்ணு அந்த பக்கம் போயிடாதான் அங்கே தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி வரும்போது நம்ம ஹீரோயின் ஒரு இடத்துல பார்த்துட்டு அதிர்ச்சி நின்று போயிடறாங்க என்னன்னா இந்த வின்ஸ்டன் வந்து அப்படியே படுத்த படுக்கையாக கிடக்கிறான் உடம்பு ஃபுல்லாக பூஞ்சைகள் காலான்கள் இதெல்லாம் முளைச்சி கிடக்கு அப்படியே வந்தோம் காலில் கூட தயவு செய்து வந்து கொண்ணுடுனாலும் என்னால் இந்த நரக வேதனை என்னால் தாங்க முடியல கொண்டு கொண்டுன்னு சொல்லிட்டு கெஞ்சிட்டு இருக்கும்போது இல்லை நான் வந்துட்டு நான் உன்னை காப்பாற்றுவேன் இங்கேருந்து உன்னை வெளியில் கொண்டு போய்ட்டேன் நான் காப்பாற்றிடுவேன்னு சொல்லிட்டு என்னென்னமோ சொல்கிறாங்க ஹீரோயின் ஆனால் வந்து ப்ளீஸ் ப்ளீஸ் நான் ஒரு கெஞ்ச ஆரம்பித்த உடனே டக்குன்னு அந்த காட்டுவாசி என்ன பண்ணுறாருனா அம்பு எடுத்து வாயிலே வைக்கிறாரு அவரும் அக்செப்ட் பண்ணிக்கிறாரு சீக்கிரம் ஒன்று சாகடிங்க மாதிரி சொல்லிட்டு கிட்டத்தட்ட சூசைட் மாதிரி அவரே பண்ணிக்கிறாரு அந்த அம்பால அப்போ திடீர்னு பயங்கரமான சவுண்டு கேட்குது பொண்ணு வா இங்கேருந்து ஓடி போனாதுங்க வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக ஓடி வராங்க அதுக்குள்ளேயே இருட்டிடுது ஸோ நேராக வீட்டுக்கு தான் கூப்பிட்டு வராரு அந்த பொண்ணு ஸோ அன்னைக்கு நைட்டும் அவங்க வந்து அங்கேயே தங்குற மாதிரி ஆகுது அப்படி ராத்திரி வந்து படுத்துகிட்டே இருக்காங்க திடீர்னு தொடையெல்லாம் அவங்களுக்கு அரிக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு ட்ரெஸ்ஸை ஓப்பன் பண்ணி பார்த்தா உள்ள அந்த காலான்கள் வளர ஆரம்பிச்சிருச்சு இவங்க உடனே கத்துறாங்க அதுக்கப்புறம் அவர்கிட்ட கேட்குறாங்க உங்ககிட்ட இதுக்கு ஏதோ ஒரு மருந்து இருக்குன்னு எனக்கு தெரியும் தயவு செய்து அதை எனக்கு கொடுங்க என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லும்போது திரும்பி பார்த்துட்டு அப்படியே கோமா வெளியில் போயிடறாப்பில் இந்த ஆளு டக்கன் ஸ்டீஃபன் கிட்ட தான் கேட்குறாங்க எங்கடா இந்த டைமில் வெளில போகிறாரு அப்படின்னு கேட்டால் அவர் ப்ரே பண்ண போகிறாரு இங்கே என்ன பண்ணும்போது எங்கள் அம்மாவை பார்த்து ப்ரே பண்ண போகிறாருன்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான் இவனை நான் புது கதையாக சொல்கிறான் உன் அம்மா இருக்காங்களா அப்படின்னு கேட்டால் ஆமாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்ல அப்படியே கட் பண்ணிங்க இந்த அப்பா காட்ட தான் காட்டுறாங்க நேராக போய்ட்டு ஒரு மரத்துக்கிட்ட ஒரு காணிக்கையை வைக்கிறாரு சின்னதாக வந்து ஏதோ சத மாதிரி இருக்கிறத வைக்கிறாரு வச்சுட்டு பயங்கரமாக ப்ரே பண்ணிவிட்டு அந்த பொந்துக்குள்ளே பார்க்குறாரு எப்போவுமே காணிக்கை வச்சா அந்த பொந்துக்குள்ளே வந்து ஒரு காளான் வளரும் ஆனால் இந்த தடவை வளரவே இல்லை ஸோ இதை பார்த்து ஒரு டென்ஷனாக கத்த ஆரம்பிக்கிறாரு அப்படியே பேக்ரவுண்ட்லாம் அப்படியே வந்து ரெட்டிஷாக மாறுது இங்கே அப்படியே கட் பண்ணி உள்ள நம்ம ஹீரோயின் அதுக்கப்புறம் ஸ்டீஃபனை தான் காட்டுறாங்க நம்ம ஹீரோயின் அப்படியே க்ளோஸாக படுத்துக்கிட்டு ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பேசிகிட்டு இருக்காங்க நீங்கள் கூட சிட்டிக்கு வந்துரு உன்னை நாங்கள் ரொம்ப நல்லா பார்த்துக்கிறேன் மாதிரிலாம் சொல்லிகிட்டே இருக்காங்க அதுக்கு வந்து என்ன சொல்லுறேன்னா எங்கள் அப்பா சொல்லியிருக்காரு அங்கே இருக்கிற எல்லாருமே சாக போறீங்களா அது மட்டும் இல்லாமல் எங்கள் அப்பா விட்டுலாம் நான் வர மாட்டேன்ற மாதிரி அவன் சொல்லிகிட்டே இருக்கும்போது போது சடனாக ஒரு உள்ளே வந்திருவாரு அவங்க அப்பா வந்துட்டு பார்க்கறாரு ரெண்டு பேரும் அப்பா தான் அப்படியே நகர்றாங்க அவங்க எதுவும் தப்பா பண்ணதில்லை இருந்தாலும் இவருக்கு வந்து அப்படியே ஒரு கோவம் வருது ஏய் வெள்ள வாடா அப்படின்னு சொல்லிட்டு தனியாக கூப்பிட்டு போகிறாரு வழக்கம் போல் அந்த மரத்தை கிட்டே தான் போகிறாங்க அவங்க பூஜை பண்ணுறாங்க காணிக்கா பண்ணுறாங்க இவர் அந்த மஷ்ரூமை தூக்கி வாயில் போடுறாரு இந்த பையன் வாயில் வாங்கிக்கிறான் அதுக்கப்புறம் உடனே வந்து பார்த்தீங்கன்னா வீட்டை நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறான் என்ன வீரன் நடந்துகிறானே அப்படின்னு சொல்லி ஒரு பார்க்குறாரு வேக வேகமாக ஓட ஆரம்பிக்கிறான் எங்கே வந்துட்டு இருக்கான்னு பார்த்தீங்கன்னா நேராக வீட்டுக்கு வந்து அவங்க அப்பா வரதுக்கு முன்னாடி அப்படியே அவன் வாயில் காலான அவங்க வாயில் வாயில் போட்டு மட்டும் சாப்பிடுங்க உடனே சாப்பிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே இருக்கும் அப்பா வரதுக்கு முன்னாடி சாப்பிடுங்கன்னு சொல்கிறோம் நம்ம ஹீரோனும் சாப்பிட்றாங்க சாப்பிட்டுட்டு அப்படியே தொடையை பார்த்தா அந்த பூஞ்சைகள்லாம் அப்படியே உள்ளே போயிடுது அதாவது குணமாயிடுது ஓ இதுதான் அவங்க சீக்கிரட்டா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் பார்த்துட்டே இருக்க அவங்க அப்பா வராரு பார்த்துட்டு தெரிஞ்சுக்கிறாரு பையன் ஏதோ பண்ணியிருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஸோ அதுக்கப்புறமா வந்து ஸ்டீஃபனும் நம்ம ஹீரோயினும் வந்து ரொம்ப க்ளோஸ் ஆக ஆரம்பிக்கிறாங்க ஸ்டீஃபன் வந்து வில் வித்தையெல்லாம் கற்றுத்தரா எப்படிலாம் வந்து வேட்டையாடுறது இந்த மாதிரிலாம் கற்று கொடுத்துட்டு காட்டுக்குள்ளேயே அவங்க சுற்றிட்டே இருக்கும்போது தான் ஒரு பெரிய மரத்தை பார்க்குறாங்க ஷாக் ஆகி நின்றுருக்காங்க நம்ம ஹீரோயின் அந்த மரத்தோடைய வேர்கள்லாம் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஹியூமன் படுத்துட்டு இருக்க மாதிரி இருக்கு இதுதான் என் அம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொன்னும் போது இன்னுமே ஷாக் ஆகிறாங்க பார்த்தீங்கன்னா ஒரு கிளையில கூட வந்து ஒரு வேரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிங் இருக்கும் அவங்க அம்மாவுடைய ரிங் இருக்கும் அவங்க துணி அப்படியே இருக்கும் ஸோ இதுல என்ன சொல்ல வராங்கன்னா இவங்க கூட வந்து வின்ஸ்டன்ன்றவர் செத்து போனா தெரியுமா அப்படியே பூஞ்சைகள்லாம் முளைச்சி வேர்கள்லாம் முளைச்சு ஸோ அந்த மாதிரி அவரை வந்து சாகடிச்சிட்டாங்க ஆனால் இவங்க அம்மாவை இன்னுமே சாகடிக்கல இவங்களும் இன்ஃபெக்ட் ஆயிருக்காங்க இந்த இடத்துல மரமாக வளர்ந்து போயிருக்காங்க ஸோ இந்த மரத்துக்கிட்ட தான் வந்து தினமும் வந்து பூஜைலாம் பண்ணிட்டு அவர் அந்த காலனை சாப்பிட்டு இந்த மாதிரி தெம்பா இருக்காரு போல இருக்கு இதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே வீட்டுக்கு வராங்க அவர் அசால்ட்டா அசால்டாக இருக்காரு அப்பதான் என்ன பண்றாங்கன்னா நம்ம ஹீரோயின் வந்து அவங்க வெளியில போகும்போது அந்த கேமரால இருந்து மெமரி கார்டு எடுத்துருவாங்க அதை அவங்க உடஞ்ச போன்ல அப்படியே போட்டு செக் பண்ணி பார்க்கறாங்க அது ஆக்டிவேட் ஆயிடுது ஸோ ராத்திரி முழுக்க அந்த காடுகள்ல இந்த மாதிரி கொடூரமான கிரீச்சர்ஸ்ங்க போயிட்டு வந்துட்டு இருக்கா பாத்துட்டு என்னையா இது அப்படின்னு கேட்கும் போது பார்த்துட்டியா எப்படி இருக்கு பார்க்கவே பயமா இருக்குல்ல இதுதான் பூமி இருந்து வெளியில வர பாக்குது அது இன்னுமே வந்து பயங்கரமா இருக்கும் அவ்வளவுதான் மனுஷங்கெல்லாம் காலி செத்துட்டீங்க நீங்க அப்படின்னு சொல்லும்போது இன்னையா அப்படி சொல்ற அட்லீஸ்ட் சொல்லு இதுல இருந்து தப்பிக்கிறது எப்படி அப்படின்ற மாதிரி கேட்டு சொல்லிட்டே இருக்கும் போது என்ன வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கீங்க அப்படியே ஜாலியா உட்காந்து கையில ஒரு போனை வச்சுக்கிட்டு வேலை வேலைக்கு ஃபுட் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டு ரொம்ப சந்தோஷமா வசதியா இருக்கும்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா உங்களுக்கு இருக்கு ஆப்பு வந்துட்டே இருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாம் ஒரு மாதிரி பேசும்போது சரி இதுல இருந்து தப்பிக்க நாங்க என்னதான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க அப்படின்னா நீங்க கடவுளை முதல்ல வணங்கணும் நான் வணங்குற கடவுள் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எதாவது பேசிட்டு இருக்கான் ஓ அப்படியா அந்த கடவுளை நான் பார்க்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லும்போது ஓகே காமிச்சிட்டா போச்சுன்ற மாதிரி சொல்லிட்டு அன்னைக்கு ராத்திரி ஒரு சடங்கு ஒண்ணு பண்றாங்க என்னென்ன சாயங்களும் நம்ம ஹீரோயின் மூஞ்சி மேல பூசி கடைசியா என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா ஒரு பைப் வழியா ஒரு போடுற மாதிரி ஊதுறான் அதை ஊதுன உடனே நம்ம ஹீரோயின் அப்படி இன்னொரு ஒரு உலகத்துக்கு போகிற மாதிரியும் நிறைய பூஞ்சைகள் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்குறாங்க ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நியூராண்டுக்கிட்டு ஒரு பெரிய மரம் அதாவது அந்த வெட்ட ஒரே ஒரு மரம் தான் இருக்கும் ஸோ அந்த மரத்தை தொட்டு பார்க்குறாங்க அதுக்கப்புறம் திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிளட் செல்ஸில் எப்படி வந்து சின்ன சின்ன பேக்டீரியாஸ் இருக்கும் ஸோ அந்த மாதிரி இவங்க அங்கங்கே இருக்கிற மாதிரியான விஷுவல்ஸ்லாம் இவங்களுக்கு வருது கொச கொசனை ஒரு மாதிரி கன்ஃபியூசிங்காக வருது இவங்க ஏதோ ஒரு புழு மாதிரிலாம் வந்து இவங்களுக்கு வந்து அந்த எலூசன்ஸ்லாம் வந்துகிட்டே இருக்கும்போது கடைசியாக வந்து அதில் அந்த ஸ்டீவன் பையனுக்கு ஏதோ ஒரு ஆபத்து இருக்குன்றது அவங்களுக்கு தெரியும் தெரிய வருது அவன் வாயில வந்து அம்போட குத்திட்டு இருக்க மாதிரி இருக்குது அந்த சீனை நான் காட்ட போறது இல்லை ஸோ அதெல்லாம் பார்த்த உடனே வந்து நம்ம ஹீரோயின் துடிச்சு பிடிச்சி எழுந்துக்கிறாங்க இவனுக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம் மட்டும் தெரிஞ்சுக்கிறாங்க ஸோ அப்படியே முழிச்சு பார்க்கும் போது ஆப்போசிட்ல ஸ்டீஃபன் இருக்க அவங்க அப்பா இருக்காரு அவர் என்ன சொல்றாருன்னா நீ அளவுக்கு மீது தெரிஞ்சுக்கிட்ட சரி ஓகே இதுக்கப்புறம் நீங்க இருக்க கூடாது நீங்க வந்து கிளம்பிடணும் நாளைக்கு என்ற மாதிரி சொல்ல அன்னைக்கு ராத்திரியே வந்து பாத்தீங்கன்னா அவங்க அப்பா எப்பவுமே வந்து ப்ரே பண்ண போவார் அந்த மரத்துக்கிட்ட ஸோ இந்த டைம் பார்த்து தயவு செய்து நீ என் கூட வந்துரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அவன் ஃபர்ஸ்ட் ஒத்துக்கல ஆனா அவங்க தான் இவங்களோட கிரஷா போயிட்டாங்களே ஸோ வந்து நல்லா எடுத்து சொல்லி வா நான் உன்னை நல்லா பார்த்துக்கிறேன் நான் உன் கூட இருக்கணும்னு நான் நினைக்கிறேன்றமெல்லாம் சொல்லி அவனை அப்படியே ரெடி பண்ணி இந்த இடத்து காட்டை விட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வந்துகிட்டே இருக்கும்போது காலையில் ஒரு ப்ரேயர்லாம் முடிச்சுட்டு வராரு என்னடா அப்படி பண்ணிட்ட அப்படின்ற மாதிரி பையனை பார்த்து கேட்குறாரு உடனே நம்ம ஹீரோயின் கத்தி எடுத்து கையில் வச்சுறாங்க இந்த பாரு இங்கே கடவுள் கிடவெல்லாம் எதுவுமே கிடையாது நீ ஏதோ ஒரு போதையில் இருக்க நீ வந்து நீயாக ஒரு சடங்குகள்லாம் உருவாக்கிட்டு வெளி உலகத்தை பார்த்து பயந்து போயிருக்க உன் பையனோட லைஃபே ஸ்பாயில் ஆகிட்டிருக்கு இருக்கு ஒழுங்காக அவனை விட்டு என் கூட நான் பார்த்துக்கிறேன் அவனேன்றமாதிரிலாம் சொல்லிகிட்டே இருக்காங்க அப்போ அப்படியே பின்னாடி வந்துட்டு அவள் தான் ஸ்டீஃபன் அப்பா விட்டு போறியான்ற மாதிரி அவன் கேட்ட உடனே பையன் பையன் என்ன பண்ணுவான் இவ்வளோ நாள் வளர்ந்து அப்பாவை தானே அவன் பார்ப்பான் நீங்கள் வந்து போய்டு எங்கள் அப்பா கூடயே இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா பின்னாடி போயிடறான் இவங்களும் ஸ்டீஃபன் ஸ்டீஃபன் கத்தி பார்க்குறாங்க அவள் தான் இவங்க தனியாக போயிடறாங்க இவங்க தனியாக வந்துடுறாங்க நம்ம மாதிரி ஹீரோயின் சரி நம்ம ஊரை பார்க்கம் பார்த்து போவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வெளியில் வராங்க அப்படி வெளியில் வரும்போது தான் நோட்டீஸ் பண்ணுறாங்க இல்லை அந்த பையனுக்கு ஏதோ ஒரு ஆபத்து இருக்குது எனக்கு தோணுது நான் மறுபடியும் போய் ஆகணும்னு சொல்லிட்டு திரும்பினா அந்த காட்டுக்குள்ளே அந்த காளான் மூஞ்சி சுற்றினு இருக்குது அப்படியே இவங்கள பார்த்து இவங்க கிட்டே வர அது கண்ணு தெரியாதுல்ல ஆனால் நம்ம ஹீரோயின் அப்படியே வந்து பதுங்கிடுறாங்க அதை அப்படியே கிராஸ் பண்ணி போயிடுது டக்குன்னு வீட்டுக்கு ஓடி போகிறாங்க அந்த வில் அம்பெல்லாம் எடுத்துக்கிறாங்க நேரம் ஸ்டீஃபனை பார்க்கறதுக்காக தான் ஓடிட்டு இருக்காங்க அவங்க எங்கே இருப்பாங்க உங்களுக்கு நல்லாவே தெரியும் அந்த மரத்துக்கிட்ட தான் இருப்பாங்க அப்படியே கட் பண்ணி அந்த மரத்துக்கிட்ட தான் காட்டுறாங்க அங்கே வந்து பார்த்தீங்கன்னா பையனை வந்து அழகாக உட்கார வச்சு ஷர்ட்லாம் ஊத்துட்டு உனக்கு வந்து நான் ஒரு இது பண்ண போகிறேன் பூஜை பண்ண போகிறேன்றமா சொல்லிட்டு டக்குனு கத்தி எடுத்து கையை அறுத்துருவாரா அவ்வளோதான் நீ எப்போ இந்த காட்டை விட்டு போனோன்னு டிசைட் பண்ணியோ அப்போவே நீ வந்து நீ புனித தன்மையை இறந்துட்டேன் அதுக்கப்புறம் உன்னை நான் அவனை பலி கொடுத்து தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பலி கொடுக்கவே ரெடி பண்ணிட்டாரு அவன் மேலே ஏறி அப்படியே பிடிச்சி அமுக்குறா இருப்பாருங்க கூடவே அந்த மரமும் பிடிச்சிக்குது அவனை அவன் பயந்து போயிட்டான் ஐயோ அப்பாவும் இப்படி கொலை வராரு அம்மாவும் கொலை வராங்கன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பயந்து போயிருக்கும் போது சாரராமாவே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கோடால எடுத்து வெட்டலான்னு போனால் சருக்குன்னு ஒரு அம்பு வந்து காலில் குத்துது என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் வந்துட்டாங்க விடுறான் அவனை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எதிர்த்து நிற்கிறாங்க ஆனால் அவர் என்ன பண்ணுறாருனா ஒரே நம்ம ஹீரோயின் அப்படியே மட்டையாடுறாங்க அந்த நேரம் ஹாரன் பார்த்து அந்த பூஞ்சை மூஞ்சி அங்க வந்துருது ஏ ஹீரோனை கடிக்கலாம்னு போகும்போது டக்குனு நம்ம பையன் ஸ்டீஃபன் எழுந்துக்கிறான் போட்டு சம்மடி வச்சுருக்கான் அந்த மான்ஸ்டரை இந்த நேரம் பார்த்து இவரு வந்து இந்த ஹீரோனை போட்டு தள்ளிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது அப்பான்னு கூட பார்க்கல வைக்கிறா ஒண்ணு முதுகிலே அவ்வளவுதான் அப்படியே ஒரு நொறுங்கி கீழே விழுறாரு இந்த பக்கம் அந்த பேயை போட்டு தள்ளுறான் போட்டு தள்ளிட்டு இங்க இருந்து முதல்ல ஓடி வா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயினை மட்டும் காப்பாத்திட்டு நேரம் அந்த உடன் ஹவுஸ்க்கு தான் வந்துடுறாங்க வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே பயங்கரமாக பயந்து போயிருக்காங்க அது மொட்டை இல்லாமல் ரெண்டு பேருமே வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிற ஸ்டேட்டுக்கு வந்துட்டாங்க இப்போ அப்படியே கட் பண்ணி காட்டு பகுதிக்குள்ளே தான் காட்டுறாங்க அப்படியே முழிச்சு பார்க்குறாரு இந்த அப்பா காட்டுவாசி அவர் முதுகு ஃபுல்லாக அந்த பூஞ்சை முளைச்சிருக்குது அதை பார்த்து பயந்து ரத்த ரத்தமாக வாந்தி எடுத்தவரு அந்த ரத்தத்தை எடுத்துட்டு போயிட்டு அந்த மரத்துக்கு காணிக்கையாக கொடுக்குறாரு ஆனால் இந்த தடவை எந்த ஒரு காலனும் வராததுனால அப்படியே அந்த இடத்துல வந்து எப்படி அந்த ஃபர்ஸ்ட்டு வின்ஸ்டன் இறந்து போனாரோ அதே மாதிரி சிலையாகி அந்த மரத்துக்குள்ளேயே இவரும் பூஞ்சையாக முளைக்க ஆரமிச்சிடறாரு அதே மாதிரி இப்போ நம்ம ஹீரோயினா காட்டுறாங்க அவங்க உடம்பு உடம்பு ஃபுல்லாக ஃபுல்லாக அந்த 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 பூஞ்சைகள் முளைச்சிருக்கு தான் இவர் எழுதி எழுதி ஒரு 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 எடுத்து படிக்கிறாங்க அதில் என்ன இதுக்கு மருந்தெல்லாம் கிடையவே கிடையாது தற்காலிகமாக பூஞ்சை பூஞ்சை வந்து வந்து நிறுத்தம் எப்படியோ நாள் நாள் இந்த 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 விஷயம் வெளியில் உலகத்தையே ஏன்னா நம்மலாம் உலகத்தில் வாழ்ந்துட்டு இன்னுமே நமக்கு புரியல அப்படின்ற மாதிரிலாம் அவர் நம்ம நம்ம புரிஞ்சிடுது வெளியிலேயே போக முடியாது அப்படின்னு காட்டுக்குள்ளேயும் அவங்க ஸ்டீஃபன் பையன் நல்லாவே அப்படியே போனதுக்கப்புறம் காட்டுறாங்க ஹீரோயின் முளைச்சிருக்குது அவங்களுக்கு தெரிய குணப்படுத்த முடியாதுன்னு சொல்லிட்டு இவங்க என்ன கேக்குறாங்கன்னா கெஞ்ச ஆரம்பிச்சிடுறாங்க தயவு செய்து எனக்கு கொன்று என்னால முடியல அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சுறாங்க சோ இந்த பையன் வந்து அப்படி நெத்தியில கிஸ் பண்ற மாதிரி காட்டுறாங்க அதுக்கப்புறம் அந்த வீட்டுக்கு வெளில உட்காந்துட்டு இருக்கான் இவங்க சாகத்துக்கு முன்னாடி கேட்டுட்டு இருப்பாங்க தயவு செய்து இங்க இருக்காத நீ போ வெளியில போ நீ நிறைய விஷயங்கள் பார்க்கணும் நிறைய விஷயங்கள் கத்துக்கணும்னு சொல்லிட்டு முன்னாடி சொல்லியிருப்பாங்க இப்போ இவங்களுக்கு இந்த இன்ஃபெக்ஷனை வெளியில கொண்டு போக கூடாதுன்னு சொல்லிட்டு தான் இவங்க இங்கே இருக்காங்க ஆனா இவங்க இறந்ததுக்கு அப்புறமா தனிமையில இருக்க இவன் அப்படியே திரும்பி திரும்பி பாத்துட்டு இருக்கான் அதுக்கப்புறம் அப்படியே கட் பண்ணா அவங்க அப்பாவுடைய டைரி அவனோட டைரி அதை எல்லாத்தையும் அவங்களுடைய அடையாளம் அந்த வீட்டிலேயே ஒழிச்சு வச்சுட்டு அந்த காட்டை விட்டு வெளியில நின்றுட்டு இருக்க மாதிரி அதாவது சிட்டியை நோக்கி வெளியில நின்றுட்டு மாதிரி காட்டுறாங்க அப்படியே கட் பண்ணா சிட்டியில ஒரு ரெஸ்டாரண்ட்ல உட்காந்து நல்லா சாப்பிட்டு இருக்கான் இந்த மாதிரி சாப்பாடு அவன் சாப்பிட்டதே இல்லை அப்படி சாப்பிட்டுட்டு அவன் வச்சுட்டு போன மிச்சத்தை காட்டுறாங்க அந்த சாப்பாடுல அந்த பூஞ்சைகள் பரவ ஆரம்பிக்குது ஸோ இந்த உலகத்துக்கே இந்த நோயை பரப்ப போறது இவனா தான் இருப்பான்ற மாதிரி அந்த கதையை முடிக்கிறாங்க ஸோ முன்னாடியே சொன்ன மாதிரி கையா ஐபோதசிஸ்ன்றது வந்து பாத்தீங்கன்னா நம்மளே வந்து ஒரு உடம்புல வாழ்ந்துட்டு இருக்க ஒட்டுணிகள் தான் ஃபார் எக்ஸாம்பிள் நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா உலகத்தில் செவன்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் வாட்டர் இருக்கும் அதே மாதிரி தான் நம்ம சும்மா உடம்புலையும் செவன்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் வாட்டர் கண்டென்ட் தான் இருக்கும் மீதி தான் வந்து இந்த சதைகள்லாம் இருக்கும் நம்ம இருக்கிற இடத்தோட டெம்பரேச்சரும் நம்ம டெம்பரேச்சரும் ஒன்னா தான் இருக்கும் பாடி டெம்பரேச்சர் ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களை இந்த கயா தேசிஸ்ல தான் வந்து நிறைய சொல்லியிருக்காங்க ஸோ அதை பத்தி படிச்சிங்கன்னா உங்களுக்கு புரியும் ஸோ அதை வச்சு ஒரு ஹாரர் மூவியா இவங்க எடுத்துட்டு இருக்காங்க ஸோ எப்படி இருந்தது இந்த மூவி வித்தியாசமா இருந்ததா இருக்கும் கண்டிப்பா இருந்திருக்கும் அதுக்கு தான் நம்ம இருக்கும் ஸோ வெல்கம் டு தமிழ் வாய்ஸ் ஓவர் சேனல் நான் உங்கள் யாரோ ஆஜூன் யாரோ இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெலைக்கோனை பிரஸ் பண்ணிக்கோங்க ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க மீண்டும் நாளைக்கு சந்திக்கலாம்